நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டிய பசுவுடன். அமைப்பு செயலாளரையே தட்டி தூக்கிய எடப்பாடி பழனிசாமி, காலியானது கூடாரம், கூடாரம் காலியானது என்று பல முறை பேசியிருக்கோம். ஆனால் இன்னைக்கு உண்மையாகவே கூடாரம் காலியாயிருக்குது. அதை பற்றியும் பார்க்கலாம். நீக்கப்படுகின்றாரா செல்லூர் ராஜு? மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசப்பட்டது என்ன? என்னப்பா திடீர்னு செல்லூர் ராஜு அவர்கள் நீக்கப்படுகின்றாரா என்று வேற நீ கேட்குறியே அப்படின்னு உங்களுக்கு யோசனை வரலாம். மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பாக செல்லூர் ராஜு அவர்கள் தந்த பேட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகக்குள்ளேயும் பாஜகக்குள்ளேயும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்குள்ளே எதிரொலித்திருக்குதா இல்லையா? செல்லூர் ராஜு மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க? எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் விரிவாகவே பார்த்துடலாம். அதுக்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதோட இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை தெரிவிங்க. வாங்க முதல்ல அமைப்பு செயலாளரையே தட்டி தூக்கிய எடப்பாடி பழனிசாமி, கூடாரம் காலி. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பன்னீர்செல்வத்தினுடைய வேட்பாளராக செந்தில்குமரன் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா நிற்க வச்சாங்க. செந்தில் முருகன் வாய் தவறி வந்துடுச்சு, மன்னிச்சுக்குங்க. அவரை வேட்பாளராக நிற்க வச்சாங்க. கடைசியில் வந்து அண்ணாமலை அவர்கள் கேட்டுக்கிட்டாரு. உச்சநீதிமன்றமும் எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டலையை கொடுக்க சொல்லிட்டாங்க. வேட்பாளரை பொதுக்குழு தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிவிட்டாங்க. ரெட்டலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மகன் உசேன் அவர்கள் கையெழுத்து போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவருடைய வேட்பாளரை நிற்க வைக்க முடியல. அதற்கு முன்பாகவே வந்து ஈரோடு கிழக்கில் செந்தில் முருகன் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா முன்மொழிவதற்கும் வழிமொழிவதற்கும் ஆளே கிடையாது. அதனால் தேர்தல் ஆணையமானது வேட்பாளரை வந்து பார்த்திங்கன்னா நிராகரித்து விட்டது என்பது பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்படி வேட்பாளரை திரும்ப பெற்ற பிறகு பன்னீர்செல்வர்கள், ஏன்னா இது இந்த செந்தில் முருகனை பொறுத்த வரைக்கும் ஈரோடு கிழக்கில் சும்மானாக இருந்திருப்பார். லண்டனில் வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்த்தவர், கொரோனா காலத்தில் அங்கே பணிபுரிய முடியாது என்று சொல்லி வந்து ஈரோடு கிழக்கில் வேலை பார்த்துட்டு இருக்கின்ற பொழுது அவரை சும்மா வேட்பாளர்னு வேற அறிவிச்சிட்டோம், இப்போது திரும்பவும் பெற்று விட்டோம், அதனால் சும்மா இருக்கிற மனுஷனை சீண்டி விட்டுட்டுமே, அவனுக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மாநில அளவில் அமைப்பு செயலாளர் பதவியை கொடுத்தாங்க. அமைப்பு செயலாளர் பதவி என்கின்ற பொழுது திமுகவில் ஆர்எஸ் பாரதிக்கு தந்திருக்கின்ற மாதிரியான ஒரு பதவி தான் பன்னீர்செல்வர்கள் தன்னுடைய அணியில் கொடுத்தாரு. ஸோ அப்பேற்பட்ட செந்தில் முருகன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மாவட்ட செயலாளர் கூட்டம் முடிந்த உடனே எடப்பாடியை சந்தித்து தன்னை இணைத்து கொண்டார். என்னப்பா ஒரு ஆள் தானே போயிருக்காரு, கூடாரமே காலின்னு சொன்னியே அப்படின்னு சொல்லும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக ஈரோட்டில் இருந்த பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர்களும் அதை தாண்டி மாவட்ட செயலாளர்களும் ஒன்றிய செயலாளர்களும் எம்ஜிஆர் என்ற மாவட்ட செயலாளர்களும் என்று ஒட்டுமொத்தமாக 106 பேர் வந்து பன்னீர்செல்வம் அணியிலிருந்து விலகி எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தங்களை அதிமுகவில் இணைத்து கொண்டார்கள். ஏற்கனவே கூடாரம் காலி என்று தான் சொன்னோம். ஆனால் அமைப்பு செயலாளராக இருக்கின்ற செந்தில் முருகன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாகி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஈரோடு கிழக்கில் தனக்கென ஒரு ஆதரவு வட்டத்தை உருவாக்கி விடுவார், பன்னீர் அணியானது மீண்டும் அங்கே கட்டமைக்கப்படும், எடப்பாடிக்கு டப்பு கொடுக்கலாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சந்தித்து தன்னை இணைத்து கொண்டதுனால உண்மையாகவே ஈரோடு கிழக்கில் கூடாரம் சுத்தமாக காலி. ஏற்கனவே கொங்கு மண்டலத்தில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கோவை செல்வராஜன்னு நினைக்கிறேன்ல, அவர் பன்னீர்செல்வத்துக்காக ஆவேசமாக பேசியிருந்தார். பிறகு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பன்னீர்செல்வர்கள் வேண்டி விரும்பி அமைக்கப்பட்ட ஆறுமுக ஆணையத்தினுடைய அறிக்கை வந்த பிறகு அந்த அறிக்கையை கோவை செல்வராஜர்களை விமர்சித்து விட்டு கடைசியில் பன்னீருடன் முட்டிக்கிட்டு அவர் திமுகவில் போய் சேர்ந்துட்டார். கொங்கு மண்டலத்தில் இனி அவருக்கு ஆதரவே கிடையாது என்பது நமக்கு பட்டவர்த்தனமாக தெரிஞ்சு போச்சு. அதனால தான் கூடாரமே காலி என்று சொன்னேன். அதை தாண்டி செல்லூர் ராஜு அவர்கள் வந்து பாஜகவினரை விமர்சித்தது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு புயலை கலப்பியிருக்கிறது. உண்மையாகவே செல்லூர் ராஜு அவர்கள் பாஜகவை அளவு கடந்து விமர்சித்து விட்டாரா? மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அது எதிரொலித்ததா? அதனால் நீக்கப்படுகின்றாரா என்று பார்க்கின்ற பொழுது செல்லூர் ராஜு அவர்கள் என்ன பேசினார்னு நம்ம பார்த்துடலாமே. பாஜகவினருக்கு முதல்ல பொறுமை வேண்டும், சகிப்புத்தன்மை வேண்டும் என்று சொல்கிறார். உண்மைதானுங்களே? ஆனால் பாஜகவில் கூட பாருங்கள், இருபிரிவாக இருக்கிறாங்க ஆளு நல்லா தெரியுது. ஏன்னா கட்சியில் நீண்ட நாளாக பயணிக்கிறவங்க யாருமே வந்து கட்சி விட்டு விலகி வந்து அதிமுகவுக்குள்ளே இணைந்தாங்க பாருங்கள், அவங்கள பற்றி யாருமே பேசலை. அவங்களுக்கு தெரியும், ஒரு கட்சியிலிருந்து சில பேர் போவதும் சில கட்சியிலிருந்து சில பேர் வருவதும் இயல்புதான் என்றும், ஒரு கட்சியிலிருந்து விலகுகின்ற பொழுது அதிருப்தினால தான் விலகுவாங்க. அதனால் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தாமல் இன்னொரு கட்சியில் வந்து சேர்ந்தாங்கன்னு வச்சிங்களேன், காசுக்கு ஆசைப்பட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு
அவன் மீது முதிரை குத்தப்படும். அதனால் சில விமர்சனங்களை வச்சுட்டு தான் வந்து இன்னொரு கட்சியில் இணைவாங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதனால் பாஜகவில் நீண்ட நாள் இருந்தவங்க இதை பற்றி பேசவே இல்லை. ஆனால் புதிதாக கட்சிக்கு வந்தவங்க அத்தனை பேருமே வந்து இதை பற்றி விமர்சனம் செய்தார்கள். ஒருபடி மேலே போய் எடப்பாடியாருடைய புகைப்படத்தெல்லாம் அவர் எரித்தார்கள். இது சரியானதா என்று நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா நான் ஏதோ பாஜகவுக்கு எதிராக பேசுகிற மாதிரியும் அண்ணாமலைக்கு எதிராக பேசுகிற மாதிரியும் சில நண்பர்கள்லாம் நினச்சிக்கிறீங்க, அது தப்பு. நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டை மூட்டி விடுவதற்கு ஊடகங்கள் ரெடியாக இருக்காங்க, அதுக்கு நம்ம ஆட்பட்டு விடக்கூடாது. அதை தாண்டி செல்லூர் ராஜ் அவர்கள் என்ன சொல்கிறாரு, ஆளுங்கட்சியாக இருக்கின்ற திமுரா அப்படின்னு கேட்குறார். அதை தாண்டி அண்ணாமலைக்கு வாய்க்கொழுப்பு அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் அதிகப்படையான வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிகப்படையான வார்த்தை தான். எப்போதுமே வினை சின்னதாக தான் இருக்கும், எதிர்வினை பெருசாக தான் இருக்கும். நீ என்னை தொட்டால் நான் பெருசாக தான் வெடிப்பேன். இது அண்ணாமலை அவர்களுடைய சித்தாந்தம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால் ஒருத்தன் சும்மா இருக்கணும்னு சீண்டக்கூடாது. இந்த மாதிரி கட்சிக்கு நாலு பேர் இருக்கத்தான் செய்வாங்க. இவற்றையெல்லாம் கடந்தால் தான் உறவு. நம்ம வீட்டிலே குழந்தைகள்லாம் இருக்குது, அவங்களும் நம்மளை தப்பாக பேசுகிறாங்க, இல்லை அதுங்க தப்பான செயலில் ஈடுபடுது, நம்ம அடிக்கிறோம், திட்டுறோம், திருத்துறோம். அந்த மாதிரியான விஷயங்கள் கட்சிக்குள்ளேயே இருக்கும். இவற்றையெல்லாம் உணர்ச்சி வசப்படக்கூடாது, சகிப்புத்தன்மை வேண்டும் என்பதுதான் இதனுடைய கருத்து. ஆனால் வாய்க்கொழுப்பு அண்ணாமலைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலைக்கு வாய்க்கொழுப்பு கிடையாது. அவர் நியாயத்தை தான் பேசினார் என்பதை பற்றி நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஜெயலலிதாவுக்கு இணையான தலைவர்கள் தமிழகத்தில் இருக்காங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு யூனிக்கானவங்க, அவங்கவுங்களுக்கு என்று ஒரு தனித்துவம் இருக்கிறது. அதனால் ஜெயலலிதா மாதிரி எந்த தலைவரும் வர முடியாது, மோடி அவர்கள் மாதிரி எந்த தலைவரும் வர முடியாது, அண்ணாமலை மாதிரி யாரும் வர முடியாது. நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்கிறது. ஜெயலலிதா வந்து அவ்வளோ பெரிய தலைவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, பிரதமர் மோடி அவர்கள் எவ்வளோ பெரிய தலைவர், அவரே வீட்டில் வந்து தான் ஜெயலலிதா அவர்களை சந்தித்திருக்கின்றார்கள். இவங்க கூட நம்ம நாட்டு தலைவர்கள். அதாவது அமெரிக்காவுடைய ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கக்கூடிய ஹிலாரி கிளின்டன் அவர்கள் அந்த தருணத்தில் ஜனாதிபதி வேட்பாளராக இருந்தாங்க, ஜெயலலிதாவை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சந்தித்தார்கள். அதனால் வெளிநாட்டு தலைவராக இருந்தாலும் சரி, உள்நாட்டு தலைவராக இருந்தாலும் சரி, அது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, வீட்டில் மட்டும்தான் வந்து சந்திப்பாங்க. அந்த அளவுக்கு ஆளுமை மிக்கவர்கள். இந்த மாதிரி இந்தியாவில் வேறு எந்த தலைவரையும் பார்க்க முடியாது. அவங்க ஒரு முடிவெடுத்தாங்கன்னா அண்ணாமலை சொல்கிற மாதிரி உறுதியாக அதில் இருப்பாங்க. நன்மையோ தீமையோ தன்னையே வந்து சேரட்டும், பழி சொல்கிறவன் சொல்லிக்கிட்டு தான் இருப்பான். புரியுதுங்களா? ஒரு காலத்தில் ஜெயலலிதாவுக்கு அடிமை சாசனம் செய்தவர்கள் இன்றைக்கு சசிகலா காலில் விழுந்து அடிமை சாசனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பொம்பளை காலில் விழுந்து கந்த பசங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபிலேருந்து சில பேர் வந்து முன்னாள் அமைச்சர்களை விமர்சனம் பண்ணுறத என்னால் கேட்க முடிகிறது. ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகையாக இருந்து ஆளுமையாக வந்தவங்க. அவங்க நடிக்கும்போது காட்டின நெருக்கம் அரசியலுக்கு வந்த பிறகும் காட்டியிருந்தான்னு வச்சிங்களேன், ஜெயலலிதா பற்றி இன்னும் தப்பு தப்பாக பேசியிருப்பாங்க. அதனால் ஒழுக்கம்தான் சிறந்தது. என்ன இரும்பு பெண்மணி என்று சொன்னாலும் பரவாயில்ல, இல்லை இந்த பொம்பளை திமிர் பிடித்தது என்று சொன்னாலும் பரவாயில்ல, ஆண்களை கொஞ்சம் தள்ளியே வைப்போம் என்ற ஜெயலலிதாவுடைய முடிவு சரியானது தான். இப்படி செல்லூர் ராஜி அவர்கள் தந்த பேட்டியானது பாஜகக்குள்ளே புயலை ஏற்படுத்தியிருக்கலாம், ஆனால் அதிமுகக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கா என்று கேட்கின்ற பொழுது அது ஏற்படுத்தலை. சரி, மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் என்ன தான் பேசப்பட்டது? ஒரு மாதத்துக்குள்ளாக வந்து பொதுச் செயலாளர் பதவிக்கான தேர்தலை நடத்திவிட வேண்டும், அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலுக்கான கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும், பூத் கமிட்டி அமைக்க வேண்டும். பன்னீர்செல்வம் அவர்கள் உரிமையல் நீதிமன்றத்துக்கு போயிருக்கின்றாரு. ஸோ அந்த வழக்கை எப்படி நாம் சந்திப்பது? அதை தாண்டி பாஜக அதிமுக கூட்டணி, இந்த கூட்டணி தொடரும், எந்த பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா கலப்பக்கூடாது. பாஜக விமர்சனம் பண்ணலாம், ஆனால் நீங்கள் அளவு கடந்து விமர்சனம் பண்ணக்கூடாது, அடக்கி வாசிக்க வேண்டும் என்பது எடப்பாடியருடைய கட்டளையாக இருந்தது. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு உள்ளே போன செல்லூர் ராஜ் அவர்கள் அவர் வெளியே வந்து சொன்ன விஷயத்தை வைத்து நாம் கணித்து விடலாம். அப்படி என்ன சொன்னார் அப்படின்னு தானே கேட்குறீங்க? நீங்கள் துரும்பை எடுத்து வீசுனீங்கன்னா நாங்கள் தூணை எடுத்து தான் வீசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். இதிலிருந்து செல்லூர் ராஜ் அவர்கள் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் பாட்டு நாங்கள் போயிட்டே இருப்போம். நீங்கள் என்ன நினைப்பீங்க, இந்த வார்த்தை கூடமாக பேசக்கூடாது கூட்டணியில் இருந்தா அப்படின்னு நினைப்பீங்க? ஆனால் 32-33 வருட காலம் நாங்கள் ஆண்டவங்க, பாஜகவை விட பெரிய எதிரியெல்லாம் பார்த்துருக்குறோம். பாஜக போடாத வழக்கு இல்லை என்று நீங்கள் சொன்னீங்கனாலும் அதிமுகவுக்கு திமுக தராத டார்ச்சரே கிடையாது. இப்படி பல்வேறுபட்ட விஷயங்களை எதிர்கொண்டு இருக்கின்ற எங்களுக்கு நீங்கள் துரும்ப தூக்கி போட்டால் தூணை தூக்கி போட்டுட்டு அதை சமாளிக்கின்ற தில்லும் இருக்கிறது அப்படின்னு சொல்வது தான் செல்லூர் ராஜாவுடைய கருத்தாக இருக்கிறது.
அதனால் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பாஜக பற்றி விமர்சிக்க கூடாது செல்லூர்ராஜ், நீ விமர்ச்சின்னு வச்சுங்க உன் பதவியை பிடுங்கிடுவேன், கட்சி விட்டே தூக்கிடுவேன் அப்படின்னு எந்த கண்டிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி போடலை அப்படின்றது நமக்கு தெளிவாகிறது. அதனால தான் செல்லூர்ராஜ் அவர்கள் உள்ளே போகின்ற போதும் பாஜக விமர்சித்துட்டு போகிறாரு, வெளியே வந்த பிறகும் நீங்கள் துரும்பை தூக்கி எறிந்தாலும் நாங்கள் தூணை தூக்கி எறிவோம் பார்த்துக்க அப்படின்ற விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கின்றாரு. அதை தாண்டி பன்னீர்செல்வத்துடைய ஆட்கள் எங்கே இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் உள்ளே கூட்டுவாங்க. இரண்டாவது, யாரெல்லாம் எதிர்கட்சியோ கூட்டணி கட்சியோ அதிர்த்துலிருக்காங்களோ அவங்களையெல்லாம் தாராளமாக நம்ம கட்சி கூட்டுவாங்க. இனி எந்த கட்சியிலேருந்து வந்தாலும் சரி அந்த கட்சிக்காரங்க விமர்சனம் பண்ண மாட்டாங்க, தலைமையில் இருக்கிறவங்க நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் கொண்டு வந்து சேர்த்ததோடு சரி, நீங்கள் எந்த கருத்தும் வந்து பார்த்தீங்கன்னா பொது வழியில் தெரிவிக்க வேண்டாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கின்றாரு. அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்சியிலேருந்து போகிறவங்கள தடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கா இல்லையோ, ஆனால் அதிமுகவுக்கு போகக்கூடாது என்ற எண்ணம் மட்டும் அண்ணாமலைக்கு நல்லா இருந்திருக்குது. அதனால தான் எத்தனையோ பேர் பாஜகலேருந்து விலகுகின்ற பொழுதெல்லாம் அமைதி காத்த அண்ணாமலை அதிமுகவுக்கே போகின்ற பொழுது உணர்ச்சி வசப்பட்டு அவரும் பேசிட்டார் என்பது எல்லோருக்கும் தெரியும். பாஜகவில் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய நாராயண திருப்பதி அவர்கள் வந்து செல்லூர்ராஜ் அவர்கள் பேசின விஷயத்துக்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும், அண்ணாமலைக்கு என்ன வாய் கொழுப்பு அது அவர் சொல்லணும். அதனால் எங்கேயோ இருக்கின்றவங்க பேசினா பிரச்சனை கிடையாது. அமர் பிரசாத் ரெட்டி பேசுனது கூட அவருடைய சொந்த கருத்து, ஆனால் முன்னாள் அமைச்சராக இருந்து அதிமுக முக்கிய பங்களிப்பை செலுத்தக்கூடிய செல்லூர்ராஜ் அவர்கள் வந்து அண்ணாமலை பற்றி பேசினது ரொம்ப தவறு, அதனால் நாங்கள் கண்டிக்க போகிறது கிடையாது, ஆனால் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து, அதிமுக என்ன பண்ண போகிறது என்று பார்க்கலாம் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்கின்றார். அதனால் பாஜகவிடமிருந்து செல்லூர்ராஜ் பேசுனதுக்கு அதிமுக மேலே அழுத்தம் போடுறாங்க, ஆனால் அதற்காக செல்லூர்ராஜ் மீதெல்லாம் எந்த நடவடிக்கையும் இப்போதைக்கு கிடையாது என்பது தான் உறுதியாகிருக்கிறது. நேற்று மாவட்ட செயலாளர் கூட்டம் எல்லாம் முடிந்துவிட்டு வெளியே வருகின்ற போது எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் நம்முடைய ஜெயக்குமார் அவர்கள். கூட்டணி தொடரும், விமர்சனங்களை எல்லாம் தாண்டி ரெண்டு பேரும் நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் அப்படின்றத சொல்லிட்டாரு. இரண்டாவது, அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களை விட என்னுடைய மனைவி பன்மடங்கு உயர்ந்தவர்கள், என்னுடைய தாய் பன்மடங்கு உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னதுக்கு செய்தியாளர்கள் மடக்கி மடக்கி கேட்கின்ற பொழுது கூட ஜெயக்குமார் அவர்கள் பக்குவமான வார்த்தையை சொன்னார், அது அவருடைய தனிப்பட்ட கருத்து, அவங்க தாயும் மனைவியும் அவர் உயர்வாக பார்ப்பது அவருடைய விருப்பம், அதனால் ஜெயலலிதாவுடன் ஒப்பிட்டு அவங்க எவ்வளவோ மேல் என்று சொன்னது அவர் கருத்து, அந்த கருத்துக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பதனால இனி பாஜக அதிமுகக்குள்ளே இருக்கின்ற அந்த சலசலப்புகளும் வீசிய புயலும் அடங்கிவிடும் என்று நாம் நம்புகிறோம். அதோட இந்த கூட்டணியை பிரிப்பதற்கு திமுக கூட்டணியிலிருந்து பல பேர் கல் வீசி கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் மிக முக்கியமானவர் நம் அண்ணா தொல் திருமாவளவன் அவர்கள். எப்பொழுதுமே சரி அதிமுக பாஜக விட்டு வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நேற்று கூட பேட்டியளித்திருக்கின்றார். அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் எப்படின்னா உறவு இருந்துட்டு போகுது, நீங்கள் திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அதுதான் மதசார்பற்ற கூட்டணி அப்படின்னு சொல்கிற மனுஷன் அதிமுக பற்றி கவலைப்பட வேண்டியது ஏன், பாஜக வளர்கின்ற வளர்ச்சியும் அதற்கு மக்களிடையே இருக்கின்ற செல்வாக்கும் ஊழலற்ற ஆட்சியும் அதிமுகவில் ஒற்றை தலைமையாக எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கின்றாரு, அதிமுக தொண்டர்கள் ஒருமனதாக அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள், இப்படி எல்லாமே பாசிட்டிவாக இருக்கின்ற பொழுது ஒருவேளை திமுக கூட்டணி இத்தனை பேர் இருந்தும் இவங்க ரெண்டு பேரால் வீழ்த்தப்பட்டால், அதனால் எப்படியாவது அதிமுகவை பாஜக கூட்டணியிலிருந்து பிரித்துவிட வேண்டும் என்ற எண்ணமே இருக்கிறது. அதுலேயும் தவறான ஒரு புரபகண்டாவை பண்ணிக்கிட்டு இருக்கின்றாரு. சிறுபான்மையையும் அப்புறம் தாழ்த்துப்பட்டவர்களுக்கும் உளவியல் ரீதியான ஒரு அச்சுறுத்தல உருவாக்கி கொண்டே இருக்கின்றார் நம் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள். என்னன்னு கேட்டீங்கன்னா பாஜக வந்தால் சிறுபான்மையர்களுக்கு எதிராகத்தான் நடக்கும் அப்படின்னு, 9 வருஷமாக செய்யாத தப்ப சிறுபான்மைக்கு எதிராக எந்த ஒரு துயர சம்பயத்தும் ஈடுபடாத மோடி இனி 3வது முறையாக வந்தால் செஞ்சிருவாரா, பட்டியலின சமூக மக்களுக்கு அதிமுக செய்யாததை திமுக என்ன செய்திருக்கிறது, எதற்காக இப்படி ஒரு பயமுறுத்தணும், அதிமுக பிரிந்து வர வேண்டும் என்று சொல்லுகின்ற திருமாவளவன் அவர்கள் பிரிந்து வந்த பிறகு அதிமுகவுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதையும் அவரே சொல்லணும். பிரிந்து வா என்று உரிமையோடு கூப்பிடுகின்ற நம் அண்ணா தொல் திருமாவளவன் அவர்கள் பிரிந்து வந்தால் நானும் வரேன், கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வரும், காங்கிரஸும் வரும் அப்படின்னு உறுதியளிக்க முடியுமா? ஸோ அதிமுகவுடைய எதிர்காலம் பாஜக கையில் இருக்குது என்பது பற்றி நமக்கு தெரியும், ஆனால் பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ எப்படி இருக்குது என்பதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். அதிமுக பாஜக மோதல் முடிவுக்கு வந்து விட்டதா, உங்களுடைய கருத்து தான் மிக முக்கியமானது. நன்றி நண்பர்களே.